வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க மிஸ்டர் ஹரி? திஸ் இஸ் யோர் தேர்ட் ப்ராஜெக்ட், நீங்கள் இப்படி தப்பாக பண்ணியிருக்கிறது. டீமோட சீனியர் எம்ப்ளாய், நீங்களே இப்படி பண்ணலாமா? ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ். அதான் நெக்ஸ்ட் டைம் நடக்காது சார், கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுத்துருங்க. சும்மா சாரியே சொல்லிட்டு இருக்காதீங்க ஹரி. இதில் லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வேறு. தோபார் ஹரி, நான் உனக்கு மேனேஜர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல ஃப்ரெண்டு வேறு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஃபேவர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் இது இப்படி கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேனேஜ்மெண்ட்டில் வேறு இந்த தடவை வேர்ஸ்ட் பர்ஃபார்மர்ஸை வேறு டெர்மினேட் பண்ண சொல்லிட்டாங்க. பேட்ரிக் ப்ளீஸ், எனக்கு இந்த ஜாப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும். பேங்க்கில் வேறு லோன் எடுத்துருக்கோம், இதை நம்பி தான் தங்கச்சி கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இந்த டைமில் எனக்கு இந்த வேலை போச்சுன்னா அவ்வளோதான். ஐ எம் சாரி ஹரி, எனக்கு வேறு வழி தெரியல. சொல்கிறான், கையில் இப்போது காசு இல்லை, ஒரு ரெண்டு நாளில் காசு திருப்பி கொடுத்துட்டான். என்னடா, நம்ம இப்போ போய் சொல்லியே கொடுத்தேன் அடுத்த வாரம் தேவைப்படுதுன்னு. ஃப்ரெண்டு நல்ல தானடா சீக்கிரமாக கொடுத்தேன். ஆனால் ஓகேடா, அப்பாவுக்கு வேறு அடுத்த மாதத்துலேருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா, எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. மாப்பிள்ளை வீட்டில் ஒரு கார் வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். நீ தான்ப்பா வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக இருந்து இனிமேல் பார்த்துக்கணும். தங்கச்சிக்கு வேற அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம். டேய், நாளைக்கு அப்பா உன்னை மீட் பண்ணணும்னு சொல்கிறாரு. நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு தான். சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடு. யாரை கேட்டு நான் வரேன்னு சொன்னேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வருவேன்னு சொல்லிட்டேன், ஒழுங்காக வீட்டுக்கு வந்துட்டு. சரி ஓகே. டேய், உன் வேலையை வச்சு தாண்டா எங்கள் அப்பா கிட்டே நம்மளை பற்றி பேசலான்னு இருக்கேன். நம்மளோட கல்யாணம் வரைக்குமாச்சும் இந்த வேலையை விடாமல் பார்த்துக்கூடா. ஹலோ மச்சான், காசு தரேன் சொன்னி, என்னடாச்சு? நான் நம்பி தான்டா பிளான்லாம் போட்டேன், கொடுத்துருவாள் இன்னைக்கு. இன்னைக்கு நைட் கொடுத்துட்றேன்டா. சரிடா, மறந்துடாத. மச்சா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லு? இல்லை ஒன்றும் இல்லடா, காசு நைட் கொடுத்துட்றேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா. என்ன சொல்லு? என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. என்னது, வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? ஆமாண்டா. உனக்கு தான் என் சுச்சுவேஷன் தெரியும்ல, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா? என்ன பண்ணணும் சொல்லு. உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாச்சும் வேலை இருந்தால் கொஞ்சம் சொல்கிறா. ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எங்கள் மாமா கம்பெனியில் மேனேஜர் போஸ்ட்டு வேக்கண்டாக தான் இருக்குது, நாளைக்கு கிளம்பிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மச்சான்.